சில சமயங்களில் மக்கள் விரோத கருத்துக்களுக்காக கையெழுத்து போட்டு சில பேனாக்கள் மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை கூட எழுதியிருக்கும். ஆனால் என்று பேனாவால் எழுத தொடங்கினாரோ அன்று முதல் தமிழ் மக்களுக்காகவும் தமிழின் வளர்ச்சிக்காகவும் உண்மையான அறிவியல் பூர்வமான சிந்தனை, பகுத்தறிவு, தன்மானம் இவைகளுக்காகவே எழுதப்பட்ட ஒரே பேனா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பேனா மட்டுமே. அதனால் அந்த பேனா சின்னம் என்பது அவருக்காக அந்த பேனா சின்னம் கடலில் நிறுவப்படுவது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சின்னமாக அது அமையும். ஏற்கனவே பல நாடுகளில் பல அரசியல் கட்சிகளுக்காக பல அரசியல் சிந்தனைகளுக்காக நினைவு சின்னங்கள் கடலிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த தமிழர்களுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்து தன் பேனா முனையால் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் எழுதிய திரைப்பட வசனங்கள், திரைப்பட பாடல்கள், நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள் இன்னும் எத்தனையோ இணை அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்த ஒரு தலைவர். உலகத்திலேயே கலைஞரை தவிர வேற எந்த தலைவரும் இல்லை. அரசியலிலும் இலக்கியத்திலும் சிந்தனையிலும் ஒரே நிலையிலிருந்து கடைசி வரை வாழ்ந்து காட்டிய அந்த தலைவருக்கு கடலிலே பேனா சின்னம் நிறுவுவது வருங்கால சமுதாயம் தமிழ் வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக அது அமையும். எப்படி கரிகாலன் கல்லணையை கட்டி தமிழனின் பெருமையை நிலைநாட்டி காட்டினானோ அந்த கல்லணைக்கு நிகரான ஒரு சின்னம் அந்த பேனா சின்னமாக இருக்கும். எனவே இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு தன்மான சின்னமாக அந்த பேனா சின்னம் அமைய வேண்டும். அது அமைவதை எந்த தமிழனும் முழுமையாக ஏற்றுக்கொள்வார். அதை எதிர்ப்பவர்கள் ஏதோ சடங்குக்காக அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு உள்ளூர கலைஞரின் பேனாவின் மீதும் எழுத்தின் மீதும் மிகப்பெரிய ஆர்வமும் அவருடைய ஈடுபாடும் உள்ளவர்கள் தான் அரசியலுக்காக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே பேனா சின்னம் என்பது தமிழர்களின் தன்மான சின்னம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.